Hello friends, welcome to Lights Up Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ডেইলি ரூட்டின்ஸ் எதெதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குதுன்றது பத்தி தான் பார்க்க போறோம். சோ ডেইলি ரூட்டின்ஸ்ல நமக்கு வந்து நம்ம என்னென்ன பண்றோம் ஃப்ரம் மார்னிங் ஏஞ்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஹாபிட்ஸ் தான் இருக்கு. ஜங்க் ஹாபிட்ஸ்னா உடலுக்கு ஒத்து வராத பழக்கங்கள் தான் நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு வரோம் ஆன் டெய்லி பேசிஸில். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே, இது டெய்லி பேசிஸில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா இப்போ அதோட பாதிப்பு இல்லைனாலும் நமக்கு ஒரு 40 வயசு ஆகும்போதோ இல்லை 50 வயசு ஆகும்போதோ இல்லை 60 வயசுலையோ அந்த மாதிரி நிறைய வருஷங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு அதோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை மாதிரி நமக்கு எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் நமக்கு வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன பாதிப்பு தரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 11 மணிக்கு அதுக்கப்புறமேட்டு தூங்குறதும் காலையில் வந்து சன்ரைஸ்க்கு அதுக்கப்புறமேட்டு ஏஞ்சிருக்கிறதும் நமக்கு கால் பிளாடருக்கு பெருமிதமான பாதிப்பை கொடுக்குது, அதான் பித்தப்பை. அதுக்கு தான் நம்ம வந்து லேட் நைட் தூங்குறதும் லேட் மார்னிங் ஏஞ்சிக்கிறதும் இதுக்கு தான் இந்த ஆர்கனுக்கு தான் அதிக பாதிப்பு கொடுக்குது. இது வந்து யூஸ்வலாகவே பெரியவங்க வந்து சீக்கிரமாக தூங்கி காலைல சீக்கிரமாக ஏஞ்சிடுவாங்க, அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச்சஸில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. செகண்ட் திங் வந்து 2 லிட்டர்ஸ்க்கு கம்மியாக வாட்டர் நம்ம பாடியில் கன்சம்ஷன் பண்ணுறதுனால நம்மளோட கிட்னிஸ்க்கு அதிக பாதிப்பு வருது. ஆக்சலேட் அதிகமானாலோ கால்சியம் அதிகமானாலோ இந்த மாதிரி காரணத்தினால விட்டமின் அதை இருக்கிறதுனாலையும் நம்மளோட கிட்னிக்கு பாதிப்பு வரத்து இல்லாமல் 2 லிட்டருக்கு கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனாலையும் கிட்னிக்கு அதிகமாகவே பாதிப்பு வருது. அடுத்தது வந்து ஸ்டேல் ஃபுட். நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்டில் இதை மனப்பாடமே பண்ணியிருப்போம், ஸ்டேல் ஃபுட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பழைய சாதம் வந்து நேற்று நைட்டு வச்ச சாதம் இன்னைக்கு காலையில் பழைய சாதமாக சாப்பிட்றோன்னா அது உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஆனால் நம்ம வந்து ரொம்ப பழசானது குப்பையில் கொட்டதுக்கு பதிலாக நான் வந்து சாப்பிட்றேன் வந்து சாப்பாடு வீணாக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கெட்டுப்போன பொருள் இல்லை ஊசை அடித்த பொருள் அதை மாதிரிலாம் சாப்பிட்டு சிறுங்குடலுக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும், அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரொம்பவே கெடுதல். இதுதான் வந்து ஸ்டேல் ஃபுட் வந்து சாப்பிட்றதுனால இந்த ஆர்கன் வந்து கெடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸு, லேஸு, குர்குரே, அப்புறம் இந்த கடையில் விற்கிற மற்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை காரமான ஐட்டம்ஸ் இல்லை காளான் வந்து சாப்பிட்றது, பானிபூரி இது மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்பைஸியாக வந்து சாப்பிட்றதுனால லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து அதிக பாதிப்பு கொடுக்கும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாமல் இதனாலையும் ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா வருது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் ஏர். ஸோ அந்த டெல்லி, கொல்கட்டா இந்த மாதிரி யூ ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெலாம் பொல்யூஷன் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கும் பண்ணுவாங்க இந்த இடங்களில் குளிருன்றதுனால, இது ரெண்டுமே லங்ஸுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்குது. ஒரு நாள் ஸ்மோக் பண்ணால் பாதிப்பு கொடுக்காது, ரெண்டு நாள் ஸ்மோக் பண்ணால் அன்றைக்கே பாதிப்பு கூட, நாளடைவில் பண்ணுறது தான் ஃப்யூச்சரில் ரொம்ப வந்து கெடுதலாக போய் நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த பொரிச்ச பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிடவே கூடாது. இது சாப்பிட்றதுனால லிவருக்கு பாதிப்பு வருது. லிவருக்கு இதனால் மட்டும் பாதிப்பு கிடையாது, நம்ம ஆல்கோஹால் கன்சப்ஷன்னாலையும் தான் இதுக்கு வந்து பாதிப்பு வரும். ஸோ லிவர் வந்து எவ்வளோ முக்கியமான ஆர்கன் நமக்கே தெரியும், அந்த ஒரு ஆர்கன் போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழறதுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லிவரை பத்திரமா பார்த்துக்கணும்னா லிவருக்கு ஒத்து வராத சாப்பாடுகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு, அப்புறம் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாப்பாட்டை வந்து நம்ம வந்து ஹார்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது. ஃபேட்னா குட் கொலஸ்ட்ரலும் இருக்குது, பேட் கொலஸ்ட்ராலும் இருக்குது. ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட். ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட்லாம், அந்த ஸ்வீட்டுக்கு என்ன கிடக்குது நம்ம அதிகமாக சாப்பிட்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது வந்து பேங்க்ரியாஸை வந்து பாதிக்குது. ஸோ அந்த பேங்க்ரியாஸை பாதிக்கிறதுனால தான் நமக்கு டயபெட்டிஸ் டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் வருது. அதனால் வந்து பேங்க்ரியாஸை வந்து பாதிக்கக்கூடாதுன்னா நம்ம ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து
லேட் நைட் தூங்குறதும் லேட் நைட் ஃபோன் லேப்டாப் டேப் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஐஸ்க்கு வந்து ரொம்பவே நிறைய பாதிப்பை கொடுத்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிரெயின் முக்கியமாக நம்ம எல்லாத்துக்குமே சிக்னல் எல்லாருமே அனுப்புறது பிரெயின் தான். ஸோ இந்த பிரெயினை பாதிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸை வந்து சுத்தமாக நம்ம வந்து பிரெயின்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணி வச்சுக்கோ. இந்த நெகட்டிவ் தாட்ஸு ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்கிறதுனால பிரெயின் சுத்தமாக நமக்கு டேமேஜ் ஆகி வீணாக போயிடும். ஸோ இதனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் ஒரு புத்தருக்கு சமமான ஒரு காடுக்கு ஈக்குவலான லைஃப்பை வந்து நம்ம ஹெல்த்தியாக லீட் பண்ணலான்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போல் வளர்வோம், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.